ஹாய் பிரதர், வணக்கம். நான் வர பிளான் பற்றி நான் சொல்லிக் கொடுக்குற புதிய பிளான் வந்திருக்குதோ, இப்போ நிறைய பேர் சோசியல் ஆடவல் பண்ணிகிட்டு இருக்கு, நம்மளும் கூட சோசியல் ஆடவல் பண்ணுறதோ அதுக்குள்ள அச்சீவ்மெண்ட் கூட பண்ணியிருக்கு. ஆனால் கொஞ்சம் இப்போ சோசியல் ஆடவலில் இன்கம் கம்மி பண்ணியிருக்கு. சோசியல் ஆடவல் வந்துட்டு ஃபியூச்சர் பிளான், இது இல்லைன்னு நான் சொல்கிறது இல்லை. ஸோ அது கூட கூட நம்மளும் இது இந்த பிளான் பண்ணலாமா? ஏன்னா சோசியல் ஆடவலில் ஓன்லி 5 மினிட்டு தான் வேலை இருக்கும். ஒரு 20 ஆடு பார்த்தாச்சுன்னா அதில் வேலையை முடிச்சுட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு புதிய பிளான் மார்க்கெட்டில் லஞ்ச் ஆகிருக்கு, லேட்டஸ்ட் வந்தாச்சு. இது பேரை வந்துட்டு EDM ஸ்மார்ட் பே, எஜுகேட் டைரக்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. இது கூட மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி, இது ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு கல்கத்தாவில் இருக்குது. ஸோ இந்த லீகல் டாக்குமெண்ட்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் நான் MD கிட்டே பேசியிருக்கு, ஒரு 2 நாள் முன்னாடி MD சார் கிட்டே பேசிட்டு கிளியர் பண்ணிட்டு தான் நான் இந்த கன்செப்டை. ஸோ நான் ஒரு யூடியூபல்லி வீடியோ உண்டாக்கிட்டு நான் அனுப்புறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லோருக்கும் நான் சொல்கிறது, ஏன்னா அவன் மாதிரி ஹிந்தி கொஞ்சம் தெரியாது, ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், நீங்களுக்கு ஹெல்ப் ஆகிடும். எனக்கு கொஞ்சம் அவ்வளோ தமிழ் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது தப்பாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்துட்டு ஜெய் ஜவான் டெக்னோ சேனலேருந்து இந்த வீடியோ அனுப்புறது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெல் மேலே நீங்கள் இது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சேன்னா நீங்களுக்கு எதுவுமே நியூ அப்டேட்ஸ் இருந்தாச்சுன்னா இந்த EDM ஸ்மார்ட் பேது உடனே உங்களுக்கு எடுக்கும், நீங்களுக்கு அதுலேருந்து பெனிஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த கன்செப்ட் பற்றி சொல்லி கொடுக்குறேன், பிளான் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் இந்த கன்செப்ட் பற்றி நான் சொல்கிறேன், EDM ஸ்மார்ட் பே சொல்லிட்டு எவ்வளோ இன்கம் இருக்குது பாருங்கள். நோடி இப்போ நம்ம சோசியல் ஆட்ல பண்ணுறது, சோசியல் ஆட் வந்துட்டு 7 லெவல் வரைக்கும் இன்கம் இருக்கும். ஸோ இல்லை எப்படி எப்படி இருக்குன்னா 10 லெவல் வரைக்கும் இன்கம் இருக்கும். அதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னா சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சோசியல் ஆடவில் வந்துட்டு நமக்கு செல்ஃப் இன்கம் 6 ரூபாய் கிடைக்கிறது, 6 ரூபீஸ் செல்ஃப் இன்கம். இதில் வந்துட்டு 30 ரூபாய் செல்ஃப் இன்கம் இருக்கும். ஸோ சோசியல் ஆடவில் வந்துட்டு 20 ஆட்ஸ்ன்னு நம்மளை பார்த்தாச்சுன்னா, ஸோ நமக்கு 6 ரூபாய் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே இதுக்கு இங்கே என்ன இருக்கான்னா 100 வீடியோ ஆட்ஸ் வரும், 100. ஸோ 100 வீடியோ ஆட்ஸ் பார்த்தாச்சு நமக்கு 30 ரூபாய், 1 வீடியோ ஆட்ஸ்க்கு நமக்கு 30 பைசா கிடைக்கும். ஸோ இதில் எவ்வளோ வீடியோ வேணும் அவ்வளோ பார்க்கலாம். இப்போ 10 பார்க்கலாம், 50 பார்க்கலாம், 80 பார்க்கலாம், எவ்வளோ வேணும் அவ்வளோ பார்க்கலாம். 1 வீடியோக்கே நமக்கு 30 பைசா அந்த கேல்குலேஷன் பண்ணிட்டு கொடுத்துடும். ஓகே, ஸோ இதுக்குள்ள கூட இன்கம் நமக்கு 4 ரூபாயில் நமக்கு ஜென்ரேட் ஆகும். $1 = 65 இருக்குது இங்கே EDM ஸ்மார்ட் பேயில். அதான் வந்துட்டு சோசியல் ஆட்வாலிட்டி $1 = 60 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ள வந்துட்டு விட்ரோல் சிஸ்டம், மினிமம் விட்ரோல் வந்துட்டு $10 இருக்கும். ஸோ சோசியல் ஆட்வால் வந்து $25 இருக்குது மினிமம் விட்ரோல். ஸோ இங்கே வந்துட்டு $10 எவ்வளோ ஆயிடுச்சு, 650 ரூபீஸ் ஆச்சு. 650 ரூபீஸ் ஆச்சுன்னா நம்மளோட பேடிஎம்எல் கூட எடுக்கல, இல்லை டேரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் கூட இருக்கா. ஸோ இது இல்லாமல் ஓன்லி இந்தியாவில், ஓல்டு வேர்ல்டு இருக்குது பிளானா. ஸோ ஸ்ரீலங்கா, சிங்கப்பூரா, மலேசியா, ஃப்ரான்ஸ், ஜப்பான், எந்த கண்ட்ரிக்கு ஆள் கூட இதுக்குள்ளே ஜாயின் பண்ணலாம், அவர் கூட ஸோ ஒர்க் பண்ணலாம். வரங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பர் பிளான் இருக்குது, நல்ல மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்கோ புதிய பிளானாக. ஸோ இதுக்குள்ள என்னென்ன பிளான் இருக்குது, என்னென்ன இன்கம் சோர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாயினிங் போனஸ். ஸோ நம்மளை ஜாயின் ஆத உடனே நமக்கு சைன் அப் போனஸ் சொல்லிட்டு 10 ரூபாய் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு லெவல் இன்கம், இது 10 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் மெம்பர் ஜாயின் பண்ணிச்சே நமக்கு ஸோ 5 ரூபாய் கிடைக்கும். அது இதுக்கு இதுக்குள்ள எதுவுமே டாஸ்க்கவே இல்லை, ஒன்றுமே இல்லை இதுக்குள்ள, ஒன்லி ஜாயின் பண்ணிச்சின் மாதிரி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிச்சின் மாதிரி நமக்கு வந்துட்டு 5 ரூபாய் கிடைக்கும், அவன் மாதிரி 10 ரூபாய் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் சோசியல் ஆடவில் ஒன்றுமே ஜாயினிங் போனஸ் கிடையாது அதுக்குள்ள. நெக்ஸ்ட் லாகின் இன்கம், லாகின் இன்கம்மாக நம்ம ஓன்லி இது வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டு பார்த்தாச்சினமாரி நமக்கு பர் டே 1 ரூபாய் செல்ஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 10 லெவல் வரைக்கும் டீமு கூட இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தாச்சுன்னா அது கூட 10 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் கூட கிடைக்கும். ஸோ ரீசார்ஜ் இன்கம் இருக்கும், ஷாப்பிங் இன்கம், இதுக்குள்ள ரீசார்ஜ், டிஷ் ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ நம்ம மொபைல் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணலாம், அது கூட நமக்கு இன்கம் இருக்கும். நெக்ஸ்ட் ஷாப்பிங் இன்கம், இது கூட ஷாப்பிங் கூட நமக்கு வந்திருக்கு, இப்போ ஷாப்பிங் கூட பண்ணலாம். ஸோ அங்கேருந்து கூட நமக்கு இன்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இன்கம், நம்ம வீடியோ வாட்சிங் சொல்லலாம், அட்வர்டைசிங் வீடியோ வரும், இது கூட வீடியோ ஆட்ஸ்னு சொல்லிட்டு வரும். 24 செகண்டுக்கு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ 1 வீடியோ பார்த்தாச்சு நமக்கு 30 பைசா, டோட்டல் 100 வீடியோ ஆட்ஸ் வரும். அது 100 வீடியோ ஆட் பார்த்து நமக்கு 30 ரூபாய் செல்ஃப் இன்கம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லேர்னிங் போனஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு நமக்கு எஜுகேட், இது கம்பெனி பேரை வந்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறது, எஜுகேட் டைரக்ட் மார்க்கெட்டிங் சேல். இது வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். இதுக்குள்ள இங்கே நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் பண்ணிச்சுன்னு கூட நமக்கு நிறைய இன்கம் அங்கேருந்து கூட வருது. அது எல்லாமே 10 லெவலோ இன் டீம் இருந்து கூட நமக்கு இன்கம் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு மந்த்லி சேலரி. ஸோ இதுக்குள்ள ரேங்கிங் இருக்குது, எப்படி நம்ம சோசியல் ஆட்வால்டி 3rd லெவல், 4th லெவலில் எப்படி அச்சீவ்மெண்ட் இருக்குது, இதுக்குள்ள கூட ரேங்க் இருக்கும். EDM ஸ்டார் லெவல், EDM சில்வர் லெவல், EDM பிளாட்டினம், EDM கோல்டு, இந்த மாதிரி ரேங்கிங் இருக்கும். ஸோ ஒரு ரேங்கிங்கு ஸோ மந்த்லி ஃபிக்ஸ் சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் அவார்டு அண்ட் ரிவார்டு பாருங்கள், ஒரு ஒரு மந்த்லி சேலரி எப்படி அவார்டு ரிவார்டு என்னன்னா,
ஸோ ஒரு ஒரு ரேங்க் கிடச்சாச்சே நமக்கு ஒன்றொன்றும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ ஒரு ரேங்க்கு மொபைல் ஃபோன் கிடைக்கும், லேப்டாப் கிடைக்கும், மோட்டர் சைக்கிள், கார், இந்த மாதிரி. லாஸ்ட்டுக்கு ராயல் பெங்கால் இடிஎம் ராயல் பெங்கால்னு சொல்லிட்டு இருக்க லாஸ்ட் ரேங்க் அதுவும், அதுக்கு 1 crore rupees ஃப்ளாட் கூட நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே ராயல்ட்டி இன்கம் கூட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன கன்செப்ட் பற்றி நான் சொல்கிறேன், உங்களுக்கு யார் இது கன்செப்ட் பார்த்தே சொல்லி கொடுத்துருக்கோ, உங்களுக்கு யார் இந்த லிங்க் அனுப்பியிருக்கோ, ஸோ அவருக்கு அவர் ரிஃபரன்ஸ் கோடு இருக்கோ, ஒரு ஸ்பான்சர் கோடு, அவர் ஸ்பான்சர் கோட் போட்டுட்டு நீங்கள் ஜாயின் ஆகுங்க. ஸோ இல்லை அவர் ஸ்பான்சர் கோடு உங்களுக்கு கிடைக்கல இல்லைன்னா, ஸோ என்ன ஸ்பான்சர் கோடுன்னு கூட நீங்களும் ஜாயின் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்குள்ள இன்கம் சார்ட் என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ரிவார்ட் அண்ட் அவார்டு வந்து சொல்லிச்சுன்னா, இப்போ ரிவார்ட் அண்ட் அவார்டை பற்றி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாரு இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும், ஜாயின் ஆனதுக்கப்புறம் இந்த பேர் வரும், இங்கே ரிஃபேர் ஐடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஜாயின் ஆனதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் எல்லாம் வர வரும் சார்ட் கூட நீங்களுக்கு அனுப்புகிறேன்னா, இது பாருங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாரு கம்பெனி டீட்டெயில்ஸு, 10 AM to 6 PM என்குவரி ஃபோன் நம்பர் கூட இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாச்சு இந்த கம்பெனி கூட மெயில் பண்ணலாம். நெக்ஸ்ட், லர்னிங் போனஸ் அப் டு 10 level. ஸோ லர்னிங் போனஸ் இல் சார்ட்டில் இருக்கும், நான் ஜாயின் ஆச்சேன்னா எல்லா டீட்டெயில் உங்களுக்கு சார்ட் தரும். டெய்லி டாஸ்க் இன்கம் அப் டு 10 level. ஸோ ஒரு டாஸ்க் வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்த வேலை அதை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிச்சு பர் டே நமக்கு 5 rupees கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் 10 level வரைக்கும் நமக்கு கமிஷன் கிடைக்கும். மொபைல் ரீசார்ஜ் இன்கம் அப் டு 10 level. நான் சொல்லச்செல்லாம் மொபைல் ரீசார்ஜ் இருக்கும், டிடிஎஸ் ரீசார்ஜ் இல்லைன்னு கூட நமக்கு கமிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துவிட்டு இமேஜ் ஆட்ஸ் இன்கம் அப் டு 10 level. ஸோ இமேஜ் ஆட்ஸ் இன்கம் கூட நமக்கு இங்கே கிடைக்கும். டோட்டல் இமேஜ் ஆட்ஸுக்கு நம்ம பண்ணிச்சா ஒரு 2-3 seconds அது இமேஜ் மேலே கிளிக் பண்ணிச்சுன்னா அது இமேஜ் ஆட்ஸ் ஆகுது. எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சைட்டில் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஓகே, இது இமேஜ் ஆட்ஸ் வந்து ஒரு இமேஜ் ஆட்ஸ் நம்ம பார்த்தாச்சுன்னா 5 rupees பர் டே ஆகிடும். ஸோ டோட்டல் ஒரு மாதத்துக்கு என்ன 30 நாளைக்கு 150 rupees இங்கேருந்து அர்னிங் பண்ணலாம். ஜாயினிங் போனஸ் அப் டு 10 level பாருங்க, ஜாயினிங் போனஸ் நம்மளை ஜாயின் ஆச்சுன்னா செல்ஃப் 10 rupees கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீழே ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணாச்சுன்னா 5 rupees ஃபர்ஸ்ட் லெவலில், செகண்ட் லெவலில் 3 rupees, தேர்ட் லெவலில் 2 rupees, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லெவலில் 1 rupee, சிக்ஸ்த் செவன்த் எய்த் லெவலில் நமக்கு 50 paisa கிடைக்கும், 9th 10th லெவல் நமக்கு 25 paisa கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இடிஎம் ஸ்டார் பே சேலரி அண்ட் ரேங்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே பாருங்க. இந்த ரேங்கிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நம்மளை டேரெக்டாக ஒரு 50 members ஜாயின் பண்ணிச்சு டேரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் லைனில். ஸோ டோட்டல் நம்ம டீமாக 250 ஆயிடுச்சுன்னா நமக்கு சேலரி அமௌண்ட் ஃபிக்ஸ் 400 rupees கிடைக்கும். அதுக்கு இடிஎம் ஸ்டார் நமக்கு ரேங்க் கிடைக்கும், இடிஎம் ஸ்டார் ரேங்க்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே நம்ம ஃபஸ்ட் லெவல் மெம்பரில் 100 members ஆயிடுச்சு, டோட்டல் டீம் 500 ஆயிடுச்சுன்னா நமக்கு 750 per month ஃபிக்ஸ் சேலரி கிடைக்கும். பட் நமக்கு ரேங்க் அதே இருக்கும், சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு 150 ஃபஸ்ட் லெவல் மெம்பரில் ஆயிடுச்சு, டோட்டல் டீம் 1500 ஆயிடுச்சுன்னா நமக்கு 1250 per month ஃபிக்ஸ் சேலரி கிடைக்கும். அது எல்லாமே இடிஎம் ப்ரோஞ்ச் நமக்கு அவார்டு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரீம் செட்டர்ஸின் மினிமம் 1 star. இப்போ 1 star இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் வோச்சர் கூட கிடைக்கும். கிஃப்ட் என்ன கிடைக்கணும், 1500 நமக்கு கேஷ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 200 நமக்கு மெம்பர் ஆயிடுச்சுன்னா 3000 டோட்டல் டீம் மெம்பர் ஆயிடுச்சுன்னா 2500 ஃபிக்ஸ் இன்கம் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே பாரு லாஸ்ட் ரேங்க் போகிறோம், நம்ம டோட்டல் 1000 டீம் மெம்பர் ஃபஸ்ட் லெவல் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் மெம்பர் நமக்கு 50000 ஆயிடுச்சு. ஏ பார்த்தா டீமல்லி 25000 per month ஃபிக்ஸ் சேலரி கிடைக்கும். அப்புறம் இடிஎம் ராயல் பெங்கால் டைகர்னு சொல்லுவோம் லாஸ்ட் இது. ஸோ இதுக்கு வந்துட்டு மினிமம் என்ன இருக்கும், லைஃப் டைம் ராயல்ட்டி, லைஃப் டைம் லாயர் இருக்குது, ஓனர்ஷிப் ஃப்ளாட், இங்கே ஒரு ஃப்ளாட் கொடுத்துருக்கோம், அந்த ஃப்ளாட் கூட நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நிறைய சொல்லிச்சேன், உங்களுக்கு வீடியோ லென்த் ஆகிடும். நான் உங்களுக்கு சைட்டில் போய் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஸோ இங்கே இருக்க பார ரேங்கிங் பற்றி நான் இப்போ சொல்லி கொடுக்குறல. ஸோ ரேங்க் எமரல்ட் லேப்டாப், ரேங்க் ரப்பி இன்டர்நேஷ்னல் டூர். ஸோ இந்த ரேங்க் அதில் கிடச்சி இன்டர்நேஷ்னல் டூர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டைமண்ட் ரேங்க் கிடச்சாச்சு நமக்கு இந்த மோட்டர் சைக்கிள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கார் கூட இருக்கும். லாஸ்டிங் ஃப்ளாட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டேரெக்டாக சைட்டு போட்டு உங்களுக்கு எப்படி சைன் அப் பண்ணுறேன், ஜாயின் எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லிங்க்கு போங்க, வரங்க லிங்க் இருக்கும், இந்த மாதிரி லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிச்சுன்னா டேரெக்டு வெப்சைட்டுக்கு கொண்டு போய்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை பாரு இப்படி வந்திருக்கும், இது கூட லைவ் சாட். ஸோ இது கூட ஏதாவது டைப் பண்ணிவிட்டு கம்பெனி நம்மளுக்கு கூட அனுப்பலாம். இங்கே சப்போர்ட் மேலே கிளிக் பண்ணிச்சா கம்பெனியோட ஃபோன் நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஏதாவது என்கொயரி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே லாகினா, நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு ஜாயின் இந்தியா எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் ஜாயின் இன்டர்நேஷ்னல். இப்போ நம்ம இந்தியா இல்லாமல் அதர் கண்ட்ரி, ஸ்ரீலங்கா, நேபாள், பூதான், ஜப்பான், ஃப்ரான்ஸ் கண்ட்ரிக்காரியாக ஜாயின் பண்ணோன்னா இது ஜாயின் இன்டர்நேஷ்னல் மேலே கிளிக் பண்ணும். ஸோ இப்போ நான் இந்தியா மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்தியா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணோன்னு நான் காமிக்கிறேன். ஓகே,
அப்பார் எப்படி பேஜ் ஓப்பன் ஆகிறதோ. ஸோ இல்லை வந்துட்டு இந்தியா 91 சொல்லிட்டு 91 சொல்லிட்டு நம்ம இந்தியா கோடா, இப்போ அதர் கண்ட்ரிக்காரர் கிளிக் பண்ணாச்சுன்னா அவர் கண்ட்ரி கோட் என்ன இருக்கோ அந்த மாதிரி அவர் கண்ட்ரி கோடை வந்துட்டு போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இல்லை இப்படி கிளிக் பண்ணாச்சுன்னா அது கண்ட்ரி வரும், இது நம்ம இந்தியா இருக்கும், அதுக்கு இந்தியாவில் வந்துட்டு 91 போட்டாச்சு. என்டர் யுவர் ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் எப்படி போடணும், ஸோ நம்ம வந்துட்டு ஃபோன் நம்பரை நைன் ஒன் இருந்தால் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஆல்ரெடி நான் ஷேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது முன்னாடி என்னது வந்துட்டு என்ன 91 வரணும், 91 பாருங்க, 9194291353833 எனது ஃபோன் நம்பர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த நம்பரை இங்கே போட்டுட்டு நம்மதோ எந்த மொபைல்லேருந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமோ அந்த நம்பர் நம்பர் தான் இங்கே போடணும். ஆனால் ஸ்டார்டிங் நம்ம இந்தியா கூட 91 இருக்கல, 91 போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம 10 நம்பரை போடணும், அதுக்கப்புறம் சப்மிட் மேலே நம்மளுக்கு கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிறது. இங்கே பாருங்க, ப்ளீஸ் கால் 9188287553 5 2 வெரிஃபை யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் 9194 2 5 இந்த எழுதியிருக்கேன் ஆல்ரெடி இது. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணும், இந்த நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மொபைல் நம்பர் இதுக்குள்ளதே இருந்தாச்சுன்னா இந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு இதுக்காக கால் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி வேறு மொபைல்லேருந்து சிம் கார்டு இருந்தாச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதானா இந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு அந்த மொபைல்லேருந்து கால் பண்ணும். இங்கே டைம் கூட ஓவருது, 2:30, 2:29, 2:28 செகண்ட் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணிச்சேன்னா அதுக்கு ரிங்கு போயிடும். ஸோ நீங்களுக்கு கட் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்லி ரெண்டு ரிங் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் கட் ஆகிடுது. கட் ஆதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்லி 2 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்லி வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாச்சுன்னா, ஸோ அதனால் முன்னாடி நம்ம உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ உங்களை நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோ, ஸோ இதுக்கு ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் போட்டிருக்கோ நம்பரா, அந்த நம்பர் இருந்தால் தான் நீங்களும் இங்கே டைல் பண்ணும். ஸோ நீங்கள் கட் பண்ணக்கூடாது, காலது ஆட்டோமேட்டிக்லி ரிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்லி கட் ஆகுது. கட் ஆகதுக்கப்புறம் நீங்களது நம்பர் வெரிஃபை ஆகிறதுக்கு 2-3 5 நிமிஷம் டைம் எடுக்கும். வெரிஃபை ஆகதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துவிடும், அப்புறம் நீங்களும் ஃபார்ம் கரெக்டாகி ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ ஃபார்மில் என்ன ஃபில்அப் பண்ணணும், கரெக்டாகி உங்களது பேர் ஸ்பெல்லிங் என்ன இருக்கோ, நீங்கள் டாக்குமெண்டல் பேர் என்ன இருக்கோ அதை போடணும். ஓகே, இப்போ நீங்களுக்கு ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், டேரக்ட் நான் லாகின் எப்படி பண்ணுறதோ, ஸோ ஒர்க் எப்படி பண்ண சைட் சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்கள் இங்கே வந்திருக்கோம் ஆல்ரெடி இந்த பேஜுக்கு. இப்போ நம்மளை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நான் என்ன பண்ணுவீங்க, லாகின் மேலே கிளிக் பண்ணணும். ஸோ லாகின் மேலே கிளிக் பண்ணிச்சுன்னா நான் ஆல்ரெடி எனது பாஸ்வேர்டாக பின்னா எனது மேல் ஐடி சேவ் இருக்கும் இதுக்குள்ள. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு என்ன உண்டாக்குறது உங்களுக்கு ஞாபகம் வச்சு வைக்கணும். ஸோ இது மேலே லாகின் மேலே கிளிக் பண்ணணும். டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள், டேஷ்போர்டில் இல்லை நமது பேர் வரும். ஸோ நெக்ஸ்ட் ரிஃபரல் ஐடி, நமக்கு ஒரு ரிஃபேர் ஐடி கிடைக்கும், அந்த ரிஃபேர் ஐடி இங்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாரு நான் டேரெக்டாக 32 மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டோட்டல் டீம் என்னது 485 ஆயிடுச்சு. ஸோ நோ ரேங்க், நமக்கு ஏதாவது ரேங்க் கிடச்சிச்சுன்னா இங்கே ரேங்க் வரும், நம்ம எந்த இடிஎம் ஸ்டார் கிடச்சிச்சோ, இடிஎம் சில்வர், இடிஎம் கோல்டு, ஸோ எது கிடச்சிருக்காதோ. நமக்கு ஆல்ரெடி இடிஎம் ஸ்டார் ரேங்க் கிடைக்கிறதுக்கா ஃபர்ஸ்ட் லெவலில் நமக்கு 50 பேர் வேணும். ஸோ டோட்டல் டீம் நமக்கு எவ்வளோ இருக்கணும், ஸோ 250 இருக்கணும். ஸோ எனக்கு டோட்டல் டீமில் ஜாஸ்தி ஆச்சு, ஆனால் டேரக்ட் மெம்பர்லேயே கம்மி இருக்கும். இன்னொரு 18 மெம்பர் ஆச்சுன்னா எனக்கு இடிஎம் ஸ்டார் ரேங்க் கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரேங்கிங் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது எப்படி இருந்தால் லெஃப்ட் சைடு வந்துட்டு இது 3 dots 3 lines இருக்கலாம், இது மேலே கிளிக் பண்ணிச்சேன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், இடிஎம் ஸ்டார் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தாச்சு பாருங்க ப்ரொஃபைல். ஓகே, ஒரு ஒரு ஆப்ஷன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் நம்ம டீட்டெயில் இருக்கும். ஓகே, இவர் ஃபோட்டோ இங்கே நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம், நம்ம பேர் இருக்குது இங்கே, மெயில் ஐடி, ஸோ நம்ம கான்டாக்ட் நம்பரா, இது அப்டேட் மேலே கிளிக் பண்ணிச்சு அப்டேட் ஆகிடும். ஓகே, இந்த பேக் போட்டுட்டு இது பண்ணுங்க, ஆகிடுது. இப்போ மொபைல் ப்ரொஃபைல் ஆகிடுச்சா, இ வேலெட், இப்போ இ வேலெட் காமிக்கிறேன், இப்போ இன்கம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோ இருக்கும், இ வீடியோ கூட ஜாஸ்தி ரொம்ப லென்த் ஆகிட்டே இருந்தோம், நான் ஷார்ட்டில் சொல்ல வந்தாச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மது இ வேலெட் ஆப்ஷன் வரும். இதுக்குள்ள ஸ்மார்ட் பே வந்து டோட்டல் ஆட் இன்கம். ஸோ நம்மளே ஆடு குத் இன்கம் பார்த்தாச்சுன்னா, டீம் ஆடு பார்த்தாச்சுன்னா நமக்கு இன்கம் இப்படி வருது. எனக்கு வந்துட்டு $11.8 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு டாலர் ஈக்குவல் டு 65 rupees இருக்கும், ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கு பாருங்க. ஸோ இந்த காலமில் வந்திருக்கும் ஓ ஜாயினிங் இன்கம். ஸோ நம்மளை கீழே டீம் எவ்வளோ ஜாயின் ஆச்சுன்னா அந்த ஜாயின் ஆகிறதுக்கு அமௌண்ட் வந்துட்டு $21.2 ஆச்சு. ஸோ இங்கே எழுதியிருக்கும் $1 ஈக்குவல் டு 65 rupees எழுதியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே எனது டோட்டல் வந்துட்டு $33 ஆயிடுச்சு இப்போ ஆல்ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இன்கம் ஷார்ட்டாக இதுக்குள்ள பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லைவ் சப்போர்ட். ஸோ லைவ் சப்போர்ட் மேலே கிளிக் பண்ணிச்சா நமது கம்பெனி மேல் ஐடி, கம்பெனி கஸ்டமர் நம்பர் எல்லாம் வரும். ஸோ அந்த நம்பர் நம்ம கால் பண்ணிவிட்டு ஏதாவது என்கொயரி பண்ணலாம். பேஓட்டை கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ சாஃப்ட்வேரில் ஒர்க் நடக்கிறது. ஸோ இது வந்துட்டு இப்போ ஓப்பன் ஆகாது,
ஒரு வாட்டி பார்க்கலாம், கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் ஆகாமல் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் நெட்ஒர்க் கேப்பே பர ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும், நாட் ஃபவுண்ட் அந்த வருது. ஸோ இப்போ அதுக்கு சாஃப்ட்வேரில் வந்துவிட்டு அந்த ஆப்ஷனில் வேலை பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, செல்ஃப் இன்கம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பே அவுட் ஆயிடுச்சு, ஷேர் ரெஃபரல் லிங்க். ஸோ ஷேர் ரெஃபரல் லிங்க் மேலே நம்மளுக்கு கிளிக் பண்ணிச்சுன்னா அங்கே ஒரு லிங்க் எடுக்கும், அந்த லிங்க் மேலே நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த லிங்க் அனுப்பிச்சேன்னா அந்த லிங்க் வந்து ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட் டவுன்லைன், இப்போ நம்ம டவுன்லைன் மேலே இந்த மாதிரி கிளிக் பண்ணிச்சுன்னா நம்ம கீழே ஜாயின் ஆகிறதுக்கு எல்லா மெம்பர் பேரையும் வரும். ஸோ ஒன்லி இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்டேட் இருக்கும், ஃபஸ்ட் லெவல் மெம்பர் மட்டும் தான் இங்கே காமிக்கிறது, செகண்ட் டு டென் லெவல் வரைக்கும் நமக்கு இப்போ காமிக்காது, ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒன்று ஒன்று வேலை ஆகிட்டு அதுக்கப்புறம். ஸோ கம்ப்ளீட் ஆகி டென் லெவல் வரைக்கும் நமக்கு மெம்பர் காமிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு டவுன் லைன் ஆச்சு, ஆட் போர்ட்டல். இப்போ வந்துட்டு இங்கே மொய் ஷாப் இருக்கும், மொய் ஷாப்புன்னு தான் நான் காமிக்கிறேன். மொய் ஷாப்பிங்கில் அமேசான் இதாகிட்டு அமேசான் நம்ம போய்ட்டு ஷாப்பிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பெனி இன்ஃபோ. ஸோ கம்பெனி பற்றி ஏதாவது நம்மளும் தெரியணும்னா இந்த கம்பெனி இன்ஃபோ மேல கிளிக் பண்ணிச்சா நமக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். பர கம்பெனி லைசன்ஸ். ஸோ கம்பெனி லைசன்ஸ் மேல கிளிக் பண்ணிச்சேன்னா இந்த லைசன்ஸ் வரும். பாருப்பா லோடிங் ஆகிட்டே இருக்கும் கம்பெனி லைசன்ஸ். பாரு, இது கம்பெனி வந்துட்டு கொல்கத்தா பேஸ் கம்பெனி, கொல்கத்தாவில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். கம்பெனி வந்துட்டு கவர்மெண்ட் இருந்தால் எல்லா லைசன்ஸ் கூட கிடச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வேலை பண்ணுறதுக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பெனிது என்னென்ன டாக்குமெண்ட்டாக பார்க்கலாம். கம்பெனி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். இப்போ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டாக இங்கேப்பா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். இந்த கம்பெனி பேர் வந்துட்டு நான் சொல்ல வச்சால எஜுடெக் டைரக்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸா. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு ஐஎஸ்ஓ 9000 2015 சர்டிஃபிகேட் கூட கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி பில்கல் ஜெனூன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நிறைய பேர் கேட்குறது கம்பெனி சிஏஎன் நம்பர் ஏனோ பான் கார்டு இருக்கா இது இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம், பான் கார்டு வந்துட்டு கம்மிங் சோன் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கு இவரு. ஸோ இங்கே பாருந்தா சிஏஎன் நம்பர் என்ன கிடைக்கல, சிஏ நம்பர் கிடச்சிச்சுன்னா ப்ரைவேட் லிமிடெட் கூட இதுக்கு வரும், அப்புறம் பான் கார்டு கூட வரும். இப்போ பே அவுட் பண்ணுறதும் நம்ம கூட எம்டி சார் பான் கார்டு இருந்தால் பண்ணிட்டு இருக்கோம். நான் கூட எம்டி சார் கிட்ட 4 நாள் முன்னாடி பேசியிருக்கோம், பேசிட்டு கிளியர் பண்ணிட்டு தான் நான் இந்த பிளான் உங்களுக்கு கொடுக்குறது மார்க்கெட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் அப்கமிங் இருக்கும், நான் இது கூட பேசியாச்சு. இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வரைக்கும் இது கம்பெனி பான் கார்டு கூட வரும், சிஏஎன் நம்பர் கூட வரும், அதுக்கப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் இது ஷூ ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செல்ஃப் இன்கம் எப்படி எடுக்கணும் அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆட் போர்ட்டல், ஆட் போர்ட்டல் ஆப்ஷனில் போகணும். நம்ம போய்ட்டு வீடியோ ஆட்ஸ்னு சொல்லிட்டு வருவோம். நான் ஆல்ரெடி காலையில் வீடியோ ஆட்ஸ் பார்த்தாச்சுன்னு, எவ்வளோ வீடியோ பார்த்தாச்சு நமக்கு இன்கம் கிடச்சிடும். ஓகே, இல்லை வியூ வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது மேலே நம்ம கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ வருங்க, பாருங்கள் ஒரு வீடியோ வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெட் லைன்ஸ் இருக்கல, ரெட் லைன்ஸ் மேலே வந்துட்டு டைமிங் கூட ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நெட்ஒர்க் ஸ்லோ இருக்கும், அதனால் நம்ம காமிக்க முடியதில்ல. ஒரு இப்போ சர்ச்சிங் ஆகிறதும் இதுக்குள்ள வந்துட்டு எவ்வளோ வீடியோ வேணும் அவ்வளோ வீடியோ பார்த்துட்டு நம்ம அர்னிங் பண்ணலாம். ஸோ 100 வீடியோ ஆட்ஸ் வந்துட்டு இன்னும் வரலாது. ஸோ அப்ளிகேஷன் லான்ச் ஆகிடும் கொஞ்சம் டைமல்லே, லான்ச் ஆகிடும் ஒரு வீக்கல்லே அப்ளிகேஷன் லான்ச் ஆச்சுன்னா. ஸோ 100 வீடியோ ஆட்ஸ் நமக்கு செல்ஃப் இன்கம் பண்ணுறதுக்கு ஸோ வந்துடுவது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோ ஆயிடுச்சு, அதனால் இது ஓப்பன் ஆகிறதில்ல. நான் பேக் போய்ட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி இமேஜ் ஆட்ஸில் கூட நேற்றுக்கு சாஃப்ட்வேரில் வேலை இருந்துச்சு. ஸோ இப்போ முடிச்சாச்சு இல்லை தெரியல, பார்க்கல இப்போ ஒரு செகண்ட். ஸோ ஆட் போர்ட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இமேஜ் ஆட்ஸ் இங்கே இருக்க பாரு. இமேஜ் ஆட்ஸ்லேயே ஒரு 3 செகண்டு இமேஜ் ஆட்ஸ் வரும், அந்த இமேஜ் ஆட்ஸ் பார்த்தாச்சுன்னு எனக்கு அம்மாவும் கிளிக் டு அர்னா. ஸோ கிளிக் டு அர்னல் கூட நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிச்சுன்னா ஒரு 4 நாளைக்கு 5 ரூபாய் இங்கேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெய்லி டாஸ்க். டெய்லி டாஸ்க்னா கொஞ்சம் அப்ளிகேஷன் கூட அங்கே வரும், அப்ளிகேஷன் கூட இன்ஸ்டால் பண்ணிச்சா நமக்கு டெய்லி 5-5 ரூபாய் இன்கம் ஆகும். ஸோ இந்த மாதிரி 10 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் ஓப்பன் ஆகிறதுல நெட்ஒர்க் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, பார்க்கலாம் வந்தாச்சு பாரு. ஸோ நெட்ஒர்க் சரியில்லாமல் அது இது ஆயிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க, வீடியோ லோடட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இங்கே 70 செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கே ப்ளே பண்ணுங்க. ஸோ வீடியோ ஓப்பன் ஆகும், இங்கே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 24 செகண்ட் வரும் இது. ஸோ 70 செகண்ட் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஒரு 40 செகண்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இங்கே சொல்லுவது பேக் பண்ணுறதுக்கு சொல்லிவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்மளும் பேக் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாரு இது இங்கே இந்த இது வந்துட்டு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் இது. ஸோ இன்னும் அட்வர்டைஸிங் கம்பெனி தான் நமக்கு வீடியோ ஆட்ஸ் வரணும், அது வரல. ஸோ அப்ளிகேஷன் லன்ச் ஆதுக்கப்புறம் அது ஃபுல் ஒரு கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம டே பர் டே வந்துட்டு 30 ரூபாய் செல்ஃப் இன்கம் எடுக்கலாம். மேலே இமேஜ் ஆடுக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நிறைய டீம் இன்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய 100 to 150
50 வரைக்கும் நமக்கு பர் டே செல்ஃப் இன்கம் எடுக்கலாம். இதுக்குள்ள டீம் இன்கம் எடுக்கும், நிறைய இன்கம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை எல்லாம் காமிச்சாச்சு, நல்ல சூப்பர் பிளான் இது வந்துட்டு. நீங்கள் ஜாயின் ஆகும் இப்போ ஸ்டார்டிங் இருக்க கம்பெனி, நிறைய டீம் உண்டாக்கிச்சு, நமக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் இதுக்குள்ளாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு ஸ்பான்சர் கேட்டுங்க. அது இல்லாமல் என்னது ஹெல்ப் வேணும்னா நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன். ஆ, நிறைய தமிழ்நாடு பிரதர் சிஸ்டர் இருக்கும், நிறைய டீம் உண்டாகிட்டு இருக்கான், நான் கொஞ்சம் ஹிந்தி தெரியுதில்ல, அவருக்கு 100% ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு யாருக்கு என்ன ஹெல்ப் வேணும் ஸோ உங்களை அப்ளையான கிட்ட சம்பர்க் பண்ணுங்கள். ஸோ அவர்கிட்ட நான் 100% எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தாச்சு போய்டும். நோ யூ கேன் க்ளோஸ் திஸ் ஸ்பேஸ். இந்த மாதிரி க்ளோஸ் அந்த வந்தாச்சுன்னா இப்படி பேக் போகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செல்ஃப் இன்கம் நான் காமிக்கிறேன். பஸ் இப்போ நிறைய டைம் ஆச்சு, வீடியோவில் ஜாஸ்தி லென்த் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.